ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் என்ன இன்வெஸ்டர்ஸ் சொல்கிறேன் பார்க்குறீங்களா? ஏன்னா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா ஒரு மல்டிபேக்கர் ஸ்டாக்கை தான் பார்க்க போகிறோம். ஒரு மல்டிபேக்கர் ஸ்டாக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு மல்டிபேக்கர் ஸ்டாக் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுக்கு நிறையா ட்ரிக்ஸு வழிகள்லாம் இருக்குது, அது என்னன்னு ஒன்று ஒன்று பார்த்துடலாம். நார்மலாக எல்லோரும் என்ன பார்ப்பாங்க, ஒரு மல்டிபேக்கர் ஸ்டாக் பார்க்கணுன்னா அது 10 வருஷத்தோட பேலன்ஸ் ஷீட் எடுத்து பார்ப்பேன், அதோடய ப்ராஃபிட் என்ன லாஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி எடுத்து பார்த்துட்ருப்பாங்க. ஸோ நம்ம அது மட்டும் பார்க்க போகிறதில்ல, அதுக்கு முன்னாடி சில வழிமுறைகள்லாம் இருக்குது, அது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு மல்டிபேக்கரை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கப்புறமா அந்த மாடலில் வந்து ஃபாலோ பண்ணி ஒரு மல்டிபேக்கர் ஸ்டாக் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மல்டிபேக்கரை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு 6 கேட்டகரி வந்து ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து என்னோடய ஓன் மெத்தட். என்னென்னு பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஒன் வந்து செக்டர், ரெண்டாவது வந்து மார்க்கெட் கேபிட்டல், மூணாவது வந்து கிராஃபு, நாலாவது வந்து பிஸ்னஸ்ஸு, அஞ்சாவது வந்து பேலன்ஸ் ஷீட்டு, ஆறாவது வந்து பியர்ஸ். இந்த செக்டர்னா என்னென்னா அடுத்த டிக்கேட்டுக்கு என்ன இண்டஸ்ட்ரி ரெவல்யூஷன் ஆகும், அதுக்கு ஃபியூச்சர் இருக்கா அப்படிங்கிறது முதல்ல அந்த செக்டர் ஃபில்டர் பண்ணி வைக்கணும். ரெண்டாவது வந்து மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். எப்போவுமே ஒரு மல்டிபேக்கர் தேடும்போது ஸ்மால் கேப் இல்லை மிட் கேப்பில் தான் நம்ம தேடணும். நிறைய பேர் லார்ஜ் கேப்பில் தான் சொல்லுவாங்க. இப்போ HDFC பேங்க் TCS வாங்கி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறது, மேலே போவோம், பட் அதுக்கு சில ரொம்ப டைம் எடுத்துருக்கும். அதுவே நம்ம சின்ன பேங்க்கில் மாரி ஸ்மால் கேப் மிட் கேப்பில் இருக்கிறத எடுத்தோம்னா அவங்க ஒரு இண்டஸ்ட்ரி வந்து வேகமாக வளரும். மூணாவது வந்து கிராஃப். எப்போவுமே ஒரு மல்டிபேக்கர் இதுதான் ஒரு ஸ்டாக்கை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சிங்கன்னா அதோடய லைஃப் டைம் கிராஃப் எடுத்து பார்க்கணும், அது க்ரோத்திங் ட்ரெண்டில் இருக்கா இல்லை டவுன் ட்ரெண்டில் இருக்கான்னு சொல்லிட்டு. டவுன் ட்ரெண்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு கண்டிப்பாக எடுக்கவே கூடாது. நாலாவது வந்து பிஸ்னஸ். ஒரு மல்டிபேக்கருங்கும் போது நீங்கள் ஒரு 5 to 10, 15 இயர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கும் போது அதோடய பிஸ்னஸ் பற்றி உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். உங்களுக்கே புரியலன்னா அதை எடுக்கிறது வந்துட்டு பெஸ்ட்டு. அதனால் அந்த பிஸ்னஸ் வந்து ஒரு 360 டிகிரி நல்லா அலசிடணும். அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, எப்படி ரெவன்யூ வருது, எவ்வளோ கடன் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் பார்த்துணும். அஞ்சாவது பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டு. இந்த பேலன்ஸ் ஷீட் வந்துட்டு ரெகுலராக மல்டிபேக்கருக்கு எல்லாருமே செக் பண்ணுறவங்க தான். குவார்டர்லி ப்ராஃபிட்டு, இயர்லி ப்ராஃபிட்டு, டெப்டி இக்விட்டி, அப்புறம் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னு, அவங்களோட சர்ப்ளஸ் எவ்வளோ இருக்குது, டிவிடெண்ட் எவ்வளோ தராங்க, அவங்களோட பாரோயிங்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே பேலன்ஸ் ஷீட் செக் பண்ணும். ஆறாவது வந்து பியர்ஸ். இது கூட என்னோடய நியூ மெத்தட் தான். ஸோ அந்த பியர்ஸும் வந்து ரொம்ப முக்கியமானது. இதே இண்டஸ்ட்ரியில் மற்ற கம்பெனிஸ்லாம் எப்படி இருக்காங்கங்கிறத அவங்களோட கம்பேர் பண்ணி இந்த கம்பெனி வந்து எந்த அளவுக்கு வந்து க்ரோத்திங் பாத்தில் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். இப்போது இந்த ஒரு ஸ்டாக்கு இந்த 6 கேட்டகரியும் ஃபுல்ஃபில் பண்ணிச்சுன்னா அது ஒரு மல்டிபேக்கராக நான் வந்து கன்சிடர் பண்ணிப்பேன். இது வந்து என்னோடய ஓன் ரிசர்ச் மெத்தடு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா செக்டர். இந்த செக்டருங்கிறது வேறு எதுவுமே இல்லை, அப்கமிங் இயரில் எந்தெந்த செக்டர்லாம் வந்துட்டு நல்ல க்ரோத் தரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபில்டர் பண்ணி வந்து எடுத்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மல்டிபேக்கருக்கு அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே நம்ம இதில் பாருங்கள், க்ரீன் எனர்ஜி எடுத்து வச்சுருக்கேன், ஐடி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டு, எலக்ட்ரிக் கார்ஸு, அப்புறம் வந்து ஸ்டாக் மார்க்கெட். ஸோ இதெல்லாம் எப்படி க்ரோத் தரும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நமக்கே தெரியும். இப்போது க்ரீன் எனர்ஜி, நம்ம கோல், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறமாவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே க்ரீன் எனர்ஜியில் தான் இருக்கும். இல்லை நெக்ஸ்ட் டிக்கேட்ஸுக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு பெரிய மல்டிபேக்கராக மாறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஐடி. ஐடி பற்றி நான் சொல்ல வேண்டியதே இல்லை, நீங்களே பார்த்துருப்பீங்க முன்னைக்கும் இப்போக்கும் அதோடய க்ரோத் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம ஃபோனில் யூஸ் பண்ணுற சின்ன சின்ன ஆப்லேருந்து பாருங்கள் அதோட இது வந்து எவ்வளோ பெருசு வந்துட்டு சப்போர்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஃபியூச்சர் இன்னும் ஐடி வந்துட்டு நல்ல ஒரு மல்டிபேக்கராக வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இதெல்லாம் நெக்ஸ்ட் டிக்கேட்டுக்கு வந்துட்டு பயங்கரமான ஒரு மல்டிபேக்கராக வந்துட்டு வரும் இந்த செக்டரில் இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாமே. எலக்ட்ரிக் கார்ஸ், எலக்ட்ரிக் கார்ஸ் வந்து நான் சொல்ல வேண்டியதில்லை, இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா இண்டஸ்ட்ரியுமே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, சேஞ்ச் ஓவர் பண்ணுறாங்க. அடுத்த மல்டிபேக்கராக வந்து எலக்ட்ரிக் கார்ஸு, எலக்ட்ரிக் கார்ஸ் ரிலேட்டாக இருக்க பார்ட்ஸ் பண்ணுற இந்த கம்பெனி எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு மல்டிபேக்கராக வரதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட். இதையே இந்த லிஸ்ட்டில் வருதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் பண்ணுவாங்க, இல்லை டிவியில் தான் கேள்விப்பட்டிருப்போம். கோவிடுக்கு அப்புறமா பாருங்கள் இது எவ்வளோ பேர் இன்வால்வ் ஆகிட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து ஒரு சைலண்ட் மல்டிபேக்கராக இருக்கும், ஏகப்பட்ட பேர் இன்னும் அதை நோட் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ இது ரிலேட்டடாக வர ஸ்டாக்ஸ் வந்து நிறைய பேர் நம்ம எடுத்து ஃபில்டர் பண்ணால் அதுலேருந்து நிறைய மல்டிபேக்கர் கிடைக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இந்த செக்டர்லாம் சூஸ் பண்ணுறதுக்கு பெருசாக நம்ம ரிசர்ச்லாம் ஒன்றும் பண்ண வேண்டியது கிடையாது. இதெல்லாம் நம்ம வந்துட்டு டே டு லைஃப்லேயே வந்துட்டு நமக்கு தெரியும். இதெல்லாம் வந்து அடுத்த ஃப்யூச்சரில் வந்து ஒரு மல்டிபேக்கராக வரதுக்கான செக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்துலாம் ஒரு 5 செக்டர் வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். இதுலேருந்து ஒரு ஸ்டாக்கு தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். பட் ஒரு மல்டிபேக்கர் வந்து செலக்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செக்டர் வந்துட்டு ஃபில்டர் வந்து பண்ணிடணும். இதுலேருந்து வந்து நம்ம ஒரு ஸ்டாக்கோ ரெண்டு ஸ்டாக்கோ எடுத்து நம்ம பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்டில் இருக்க ரெண்டாவது என்னென்னு பார்த்திங்கன்னா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். இதுதான் நம்ம வந்து ரெண்டாவதாக செக் பண்ணோம் ஒரு மல்டிபேக்கருக்கு. இல்லை நார்மலாக பார்த்திங்கன்னா லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் அப்படின்னு சொல்லிட்டு மூணு விதமான இண்டஸ்ட்ரி வந்துட்டு நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இருக்கும், அதுமாரி தான் பிரித்து வச்சுருப்பாங்க.
எப்போவுமே ஒரு மல்டி பேக்கரை நம்ம எங்கே தேடணும் அப்படின்னா ஒரு ஸ்மால் கேப்லேயோ இல்லை மிட் கேப்லேயெல்லாம் தேடணும். ஏன்னா அங்கேருந்து அது லார்ஜ் கேப் போடுறதுக்கான ஸ்பீடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம போட்ட பணம் வந்து 5, 10, 100 மடங்கு கூட வரத்துக்கு வந்து ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டைட்டன் எடுத்துக்கோங்க, 5 ரூபா 10 ரூபாய்க்கு விற்ற ஸ்டாக்கு இன்றைக்கி 2000 ரூபாய்க்கிட்ட வந்துருச்சு. ஸோ அதனால தான் சொல்கிறேன் லாஸ்ட் கேப் வந்துட்டு போகும், பட் ஸ்டில் இப்போ 2000 ரூபாய்லேருந்து 3000 4000 ரூபா போகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதே 5000 ரூபாயிலேருந்து 2000 ரூபா வரத்துக்கு எவ்வளோ சீக்கிரம் வந்துருக்கு பாருங்க. எப்போவுமே சின்ன கம்பெனி வந்துட்டு அவங்களோட க்ரோத் வந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக உழைப்பாங்க. அதனால் ஒரு ஸ்மால் கேப்லேயோ இல்லை மிட் கேப்லேயோ தான் நம்ம வந்து தேடி வந்துட்டு ஒரு ஸ்டாக் எடுக்கணும். அப்படி எடுக்கும் பட்சத்தில் நம்ம போட்ட பணமும் வந்துட்டு வந்து 2-100 மடங்கு வரத்துக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். செகண்டாக நம்ம வந்து செலக்ட் பண்ணி வைக்க வேண்டியது மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். இப்போ மூணாவதாக என்ன பார்க்கணும் அப்படின்னா கிராஃப். மூணாவது கேட்டகரி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிராஃப். இல்லை வந்துட்டு மூணு விதமான கிராஃப் இருக்குது. ஒன்று வந்துட்டு க்ரோத்திங் கிராஃபு, இன்னொன்று வந்து ஃப்ளாட்டு, மூணாவது வந்து டவுன் ட்ரெண்டு கிராஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போது எந்த ஸ்டாக்கை மல்டிபேக்கராக நீங்கள் எடுக்க போகிறீங்களோ அதோட லைஃப் டைமோட கிராஃப் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். அது வந்து ஒரு க்ரோத்திங் பாத்தில் போயிட்டே இருக்குது வருஷம் வருஷம் அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து ஃப்ளாட்டுன்னு சொல்லுவாங்க. ஃப்ளாட்டுங்கிறது என்னென்னா இப்போ பார்த்தீங்கன்னா 396 ரூபாய்க்கு ஒரு கிராஃப் எடுத்து போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா, பிங்க் கலரில் வந்து ஆரோ மார்க்கு. இது வந்து ப்ளஸ் மைனஸ்ன்னு அப் அண்ட் டவுனில் போயிட்டுருக்கும், பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு க்ரோத்திங் ஃபேக்டர் நோக்கி போயிட்டுருக்கும். இந்த மாதிரி இருக்கிற கிராஃபை கூட வந்து நம்ம ஒரு மல்டிபேக்கராக வரும் அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆனால் லாஸ்ட்டாக போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா 1.85 ரூபாய்க்கு 800 ரூபாயில் இந்த ஸ்டாக் வந்துட்டு இப்போ ஆல்மோஸ்ட் 1 ரூபாய்க்கிட்ட வந்துருச்சு. இந்த மாதிரி இருக்கிற கிராஃப் வந்துட்டு மல்டிபேக்கராக திருப்பி வரவே வராது, இதை ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணிடணும். இதுதான் வந்து இந்த மூணு விதமான கிராஃபு. இதில் வந்துட்டு முதல்ல இது வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும். இப்போது ஒரு மல்டிபேக்கரை நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஃபஸ்ட்டு அந்த செக்டரை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். எந்த செக்டரில் போக போகிறோம், எது வந்துட்டு ஃப்யூச்சரிக்கு செக்டருங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி அது மிட் கேப்பாக இல்லை ஸ்மால் கேப்புக்குள்ளே வருதா அப்படிங்கிறத வந்து எடுத்துக்கணும். லார்ஜ் கேப்பில் இருக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம மல்டிபேக்கரை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறனால. அடுத்தது வந்து கிராஃப். கிராஃப் வந்து நம்ம சொன்ன மாதிரி வந்து ஒரு ஃப்ளாட்டு இல்லைன்னா க்ரோத்திங் கிராஃபாக இருக்கணும், அதை வந்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா அதோட பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதுக்கப்புறமா அதோட பேலன்ஸ் ஷீட்டு, அதுக்கப்புறமா அதோட பிஎஸ். இந்த 6 கேட்டகரியுமே அது ஃபுல்ஃபில் பண்ணிச்சு அப்படின்னா அதை வந்து ஒரு நம்ம ஒரு மல்டிபேக்கராக வந்துட்டு கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ வரையும் நம்ம பார்த்தது என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு மல்டிபேக்கரை எப்படி வந்துட்டு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 6 ஃபேக்டர் வச்சுருந்தோம். அது இப்போ வந்துட்டு ஒரு அந்த பேஸஸில் செலக்ட் பண்ண ஒரு மல்டிபேக்கரை தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரி செக்டர். இப்போது நம்ம எடுத்துருக்க மல்டிபேக்கர் வந்துட்டு எந்த செக்டரில் வருது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பவர் ஜென்ரேஷன் சப்ளை, அப்புறம் ரினியூவபிள் எனர்ஜியில் வந்து வருது. இதில் தான் அவங்க வந்து வராங்க. அவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்த்திங்கன்னா மிட் கேப்பில் வந்துட்டு வராங்க. மூணாவதாக நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி கிராஃப். இப்போது அவங்களோட கிராஃபை பாருங்கள் வந்து அதோட ஆல் டைம், அதாவது ஓவரால் கிராஃப், லைஃப் டைம் கிராஃப் பார்த்திங்க அப்படின்னா எல்லா கீழேருந்து மேலே வரையும் க்ரோத் ஆகிட்டு போயிட்டுருக்கு. ஒரு சின்ன நெகட்டிவ் வந்தாலும் அதாவது 2020 தான் வந்திருக்கு, அது கூட கோவிட் டைமில் தான். அதுக்கப்புறமா பாருங்கள் திருப்பியும் பிக்கப் ஆகி அவங்க பழைய லைன்லேயே வந்துட்டு மேலே போயிட்டுருக்காங்க. லாஸ்ட்டு 5 இயர்ஸ் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பாருங்கள், க்ரோத்திங் பார்ட்லேயே இருக்குது. இன்னொன்று முக்கியமாக வந்துட்டு நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸ்லாம் மேலே ஏறினதுக்கப்புறமா திருப்பி வந்துட்டு ஒரு ஸ்டேஜ் எப்படி கீழே வரும். லாஸ்ட்டு 5 இயர்ஸாக பாருங்கள் ஒரே இடத்துல வந்துட்டு ஸ்டேபிளாக நிற்கிறேன். அதாவது 2021 பாருங்கள், இப்போ வரையும் பாருங்கள் ஒரே இடத்துல ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரே இடத்துல ஃப்ளோட் ஆகிட்டு இருக்க ஸ்டாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய டிஏஎஃப்ஐ என்ன பண்ணுவாங்கன்னா இந்தமாதிரி வருஷக்கணக்காக வாங்கிட்டு இருப்பாங்க இந்தமாதிரி சின்ன அமௌண்ட்டுக்கு. அதுக்கப்புறம் திருப்பியும் பெரிய ஒரு ஸ்டேஜுக்கு மூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் திருப்பியும் அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதுவே வந்துட்டு ஒரு பக்கம் வந்துட்டு இந்த இதுக்கு வந்து பாசிட்டிவ். இந்த மல்டிபேக்கரோட பிஸ்னஸை பற்றி முதல்ல நல்லா தெரிஞ்சுப்போம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரினியூவபிள் எனர்ஜி, அதாவது விண்டுலேருந்து எடுக்கிறாங்க, சோலார்லேருந்து பவர் எடுத்துகிட்டு இருக்காங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா கன்வென்ஷனல் ஜென்ரேஷன், ஹைட்ரோலேருந்து எடுக்கிறாங்க, தெர்மல்லேருந்து எடுக்கிறாங்க, வேஸ்ட் ஹீட் ரெக்கவரி சொல்கிறாங்க அதுலேருந்து எடுத்துகிட்ருக்காங்க. அடுத்து மூணாவதாக பார்த்திங்கன்னா டிரான்ஸ்மிஷன் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் ஜென் பவர் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சோலார் ரூஃப் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இண்டஸ்ட்ரிக்கு எல்லாத்துக்குமே. ஈவிங் சார்ஜிங் சொல்யூஷன் ஆட்டோமொபைலுக்கு வந்துட்டு, காருக்கு வந்துட்டு ஈவிங் சார்ஜிங் சொல்யூஷன் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க தான் இப்போ வந்து இந்த செக்டரில் வந்து லீடிங்கில் இருக்காங்க. இவி சார்ஜிங்கில் வந்துட்டு ஹோம் ஆட்டோமேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. இதுலேயே வந்து பவர்லேயே வந்து ட்ரெயினிங் பண்ணுறாங்க. சர்வீஸ் பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு ஜென்ரேஷன் சர்வீசஸ் இவங்க செல் பண்ண ப்ராடக்ட்டுக்கு சர்வீசஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாமே வந்துட்டு இவங்களோட பிஸ்னஸ் கேட்டகரிஸ். இதில் தான் வந்துட்டு இவங்களோட பிஸ்னஸ்ஸே நடந்துகிட்ருக்கு. இதில் இந்த கம்பெனியோட எய்ம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
இதில் பண்ணிகிட்ருக்க பவர் ஜென்ரேஷன் வந்து ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு ரினியூவல் எனர்ஜியாக வந்து மாற்றணும் அப்படிங்கிறதான் இவங்க வந்து அவங்களோட டார்கெட்டு. இப்போ இருக்க இவங்களோட கெப்பாசிட்டியிலேருந்து பார்த்திங்கன்னா தெர்மல்லேருந்து 69% பவர் எடுக்கிறாங்க, சோலார்லேருந்து 14%, விண்ட்லேருந்து 7%, ஹைட்ரோலேருந்து 7% இருக்கிறாங்க, வேஸ்ட்டு ஹீட் ரெக்கவரிலேருந்து 3% வந்துட்டு பவர் வந்து ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து இவங்களோட பிஸ்னஸ். இப்போது இந்த மல்டிபேக்கரோட ரெவன்யூ பார்த்தலாம், இதுலேருந்து வந்து இவங்களுக்கு வந்து ரெவன்யூ எனக்கு கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். இந்த ஜென்ரேஷன் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இதுலேருந்து ஒரு 37% வந்து ரெவன்யூ கிடைக்குது. அதாவது ஹைட்ரோ எலக்ட்ரிக் தெர்மல் சோர்ஸஸ் மூலமாக இவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற பவரில் இவங்க வந்து 37% வந்து கிடைக்குது. அது இல்லாமல் அது வந்து ட்ரேடிங் ஷிப்பிங்லாம் பண்ணுறாங்க அந்த கோலை, அது மூலமாகவும் இவங்களுக்கு வந்து கிடைக்குது. ஓவராலாக பார்த்திங்கன்னா அந்த ஜென்ரேஷன் செக்மெண்ட்டில் 37% ரெவன்யூவும், ரினியூவல் செக்மெண்ட் வந்து 16% வந்து கிடைக்குது. அதாவது விண்டு சோலார் மூலமாக அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற பவருக்கு வந்துட்டு ஒரு 16% வந்து ரெவன்யூ கிடைக்குது. இப்போது டிரான்ஸ்மிஷன் டிஸ்ட்ரிபியூஷன், இப்போது ப்ரொடியூஸ் பண்ண பவரை வந்து அவங்களுக்கு இருக்க நெட்ஒர்க் மூலமாக வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, டிரான்ஸ்மிஷன் பண்ணுறாங்க. அது மூலமாக 46% வந்து ரெவன்யூ வந்து இவங்களுக்கு வந்து கிடைக்குது. அதர்ஸும் 1% ரெவன்யூ சொல்லியிருக்காங்க. அதாவது வந்துட்டு இப்போ சோலார் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க, அதில் வர மெயின்டெனன்ஸு சர்வீசஸ்ஸு அந்த மாதிரி இருக்கிற லீஸ் விடுறது சில இடத்தெல்லாம், அது மூலமாக வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு 1% வந்து ரெவன்யூ வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த மல்டிபேக்கர் ஸ்டாக்குக்கு எங்கேருந்து வந்து ரெவன்யூஸ் வருது அப்படிங்கிறதோட டீட்டெயில். இந்த மல்டிபேக்கரோட பேலன்ஸ் ஷீட்டாக, பேலன்ஸ் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஒரு 10 வருஷத்தோட டேட்டா எடுத்து வச்சுருக்கோம், 2011 2022 வரைக்கும். இதில் டைரெக்டாக வந்துட்டு நம்ம நெட் ப்ராஃபிட்டுக்கே போயிடலாம், சேல்ஸு பிஃபோர் டேக்ஸ் எல்லாமே வேணாம், எல்லாம் போக உங்கள் கைக்கு எவ்வளோ வந்துருன்னு சொல்லி பார்த்துடலாம். 2011 பார்த்திங்கன்னா ஒரு 2256 கோடி வந்திருக்கு, அதுக்கப்புறமா லாஸு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சின்னதாக ப்ராஃபிட்டு, சின்ன ப்ராஃபிட்டில் வந்திருக்காங்க திருப்பி ஒரு சின்ன சர்க்கிள். அதுக்கப்புறம் பாருங்கள் 400, 700, 1000 கோடி, 2000 கோடின்னு சொல்லிட்டு திரும்பியும் பழைய லைனுக்கே பிக்கப் ஆகி வந்துட்டாங்க. திருப்பியும் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்திங்கன்னா 2156 கோடி கிட்டே வந்திருக்காங்க. ஒரு நல்ல வந்து குரோத் பாத் நோக்கி போயிட்டுருக்காங்க ஒரு இயர் ஆன் இயரில், நீங்கள் இந்த பேலன்ஸ் ஷீட்டை பார்க்கும்போது தெரியும். இது மல்டிபேக்கரோட குவார்ட்டர்லி ரிசல்ட்டாக. இப்போ பாருங்கள் இந்த ஸ்டாக் வந்துட்டு June 2019 இப்போ இருக்க June 2022 வரையும் எடுத்து வச்சுருக்கோம், 243 கோடி ரெவன்யூ வந்துட்டு இருந்தது, இப்போது இருக்க லாஸ்ட் ஜூன் வந்து 884 கோடி அப்படிங்கிற மாதிரி ரெவன்யூ வருது. இப்போது September 2020 பாருங்கள் 300 கோடி வந்தது, 400 கோடி வந்தது, 500 கோடி வந்தது, 600 கோடி வந்தது, இப்போ 884 கோடி அப்படிங்கிற மாதிரி நல்லா வந்து ஒரு க்ரோத்திங் ஃபேக்டரில் தான் வந்துட்டு இந்த கம்பெனி வந்துட்டு நல்லா போயிட்டுருக்கு. இப்போது இவங்களோட ரிசர்வ்ஸ் அண்டு சர்ப்ளஸ் வந்து பார்த்தலாம். எந்த கம்பெனி வந்து ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்டுக்காகவும் ஃபியூச்சர் க்ரோத்துக்காகவும் அமௌண்ட் எடுத்து வைக்கிறாங்களோ அந்த கம்பெனி வந்துட்டு கண்டிப்பாகவே வந்துட்டு ஒரு நல்ல க்ரோத்தை நோக்கி தான் போதும் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம புரிஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள் 2011 ஒரு 13,000 கோடி எடுத்து வச்சுருந்தவங்க இப்போது 22,000 கோடி அப்படிங்கிற மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ ரெவன்யூ வந்தால் தான் இந்த அமௌண்ட்டு எடுத்து வைக்க முடியும். அதில் அந்த ரிசர்வ் சர்ப்ளஸ் வந்துட்டு நெகட்டிவில் போகக்கூடாது, நமக்கு இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் க்ரோத்தில் தான் போயிட்டுருக்கு. ஸோ அந்த விதத்தில் இதுவும் வந்துட்டு ஒரு ப்ளஸ் சேர்றான். அடுத்தது பாரோயிங்ஸ், பாரோயிங்ஸ் வந்து பாருங்கள் இவங்களுக்கு வந்துட்டு 2011 லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் அதர் பாரோயிங்ஸ் அதர் லைபிலிட்டிஸ் எல்லாமே இருந்திருக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிவிட்டு லாங் டேர்ம் பாரோயிங்ஸும் ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸும் ஜீரோ பண்ணியிருக்காங்க. பட் அதர் பாரோயிங்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது, அதர் லைபிலிட்டிஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் இருக்குது. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பவர் டிரான்ஸ்மிஷன் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு இன்னும் அமௌண்ட் வராமல் இருக்கும், அட்வான்ஸ் பேமெண்ட் இருக்கும், இந்த லீஸ் அமௌண்ட் வரண்டியது இருக்கும், மற்ற பாரோயிங்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்களுக்கு இன்னும் அந்த கடன் வந்து 51,000 கோடி அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தலாம். 2019 36 அப்படின்னு வச்சுருந்தவங்க இன்றைக்கி பாருங்கள் 46.86 அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ். அதேமாதிரி FIDA வந்துட்டு ரீசனபிளாக வந்துட்டு ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. பப்ளிக்கும் வந்து ஒரு 28% அப்படிங்கிற மாதிரி கையில் வச்சுருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா 2020 இப்போ வரையுமே பாருங்கள் அவங்க ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் எந்த சேஞ்சுமே இல்லை. இதுவே வந்துட்டு இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு பாசிட்டிவாகவும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த கம்பெனியோட டெப் டு ஈக்விட்டியை பார்த்துடலாம். எப்போவுமே வந்துட்டு ஒரு கம்பெனியோட டெப் டு ஈக்விட்டி வந்துட்டு டிக்ரீஸிங் மோடில் தான் போகணும், ஏன்னா கடன் எவ்வளோ கம்மி பண்ணாங்களோ அந்த அளவுக்கு வந்து நல்லதாக இருக்கும். இப்போது 2018 வந்து பாருங்கள் 2.76 இருந்தது, இப்போது 2.12 அப்படிங்கிற அளவுக்கு கம்மி பண்ணிகிட்ருக்காங்க. இதுவுமே வந்துட்டு இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் சைடாக தான் வந்து நம்ம பார்க்குறோம். அடுத்தது வந்து டிவிடெண்ட். டிவிடெண்ட் வந்துட்டு எந்த கம்பெனியாக இருந்தாலுமே வந்துட்டு கொஞ்சம் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து டிவிடெண்ட் கொடுத்தா தான் ஷேர் ஹோல்டர்ஸுக்குமே கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். இப்போ இவங்க பாருங்கள் 2008 டிவிடெண்ட் தந்துட்டு தான் இருக்காங்க, வருஷம் வருஷம் டிவிடெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க.
10 ரூபா வந்து இன்றைக்கி வந்துட்டு 1.75 1.75 ரூபா அப்படிங்கிற மாதிரி வந்து தந்துட்டுருக்காங்க. ஸ்டில் இவங்க வந்து வருஷ வருஷம் வந்துட்டு டிவிடெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. மற்ற கம்பெனியை கம்பேர் பண்ணும்போது டிவிடெண்ட் எதுவும் இல்லாத மாரி, பட் இவங்க வந்து தந்துட்டுருக்காங்க. ஒரு பவர் ஜென்ரேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனியில் டிவிடெண்ட் வரதே வந்து கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா அவங்களுக்கு வந்து லாஸஸ் தான் அதிகமாக எப்போவுமே வரும். இவங்க அதையும் தாண்டி டிவிடெண்ட் தராங்க. ஸோ இதையுமே வந்துட்டு ஒரு நல்ல விஷயமா நம்ம வந்து பார்க்கலாம். இதனால் என்ன பார்க்க போகிறோன்னா, பியர்ஸ். இந்த பியர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பத்துலேயே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த செக்டர்லேயே லிஸ்ட்டாக இருக்க மற்ற கம்பெனி கூட, அதாவது இவங்க இண்டஸ்ட்ரியிலேயே இருக்க மற்ற கம்பெனி கூட கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். இப்படி கம்பேர் பண்ணும் போது நமக்கு தெரியும் இந்த ஸ்டாக்கோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம செலக்ட் பண்ணியிருக்க மல்டிபேக்கர் பாருங்கள், மார்க்கெட்டால் கேபிட்டலைசேஷன் படி பார்த்திங்கன்னா 6வது இடத்துல வந்து வராங்க. இவங்களோட ரிசர்வ்ஸ் பார்த்திங்கன்னா 22,000 கோடி. மற்ற கம்பெனியோட கம்பேர் பண்ணும்போது இவங்க அதிகமாகவே வந்து அவங்க ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்டுக்காகவும் ஃப்யூச்சர் க்ரோத்துக்காகவும் எடுத்து வச்சுட்டு வராங்க. சில கம்பெனிலாம் பாருங்கள் மைனஸில் இருக்குது, மிச்ச கம்பெனிலாம் ரொம்ப கம்மி எடுத்து வச்சுருக்காங்க. அடுத்தது முக்கியமானது இண்டஸ்ட்ரியல் பியோட கம்பேர் பண்ணோம். இண்டஸ்ட்ரியல் பியோட கம்பேர் பண்ணுங்கள், 21.88 இருக்குது இண்டஸ்ட்ரியல் பி. அதோட கம்பேர் பண்ணும்போது இவங்க வந்து ஒரு க்ளோஸராக தான் இருக்காங்க. ஓவர் வேல்யூடாகவும் இல்லை, இல்லை அண்டர் வேல்யூடாகவுமே இல்லை. ஓவர் வேல்யூட இருந்தாலுமே ப்ராப்ளம் தான், அண்டர் வேல்யூடாக இருந்தாலுமே ப்ராப்ளம் தான். மேலே பாருங்கள் அதானி கிரீன்லாம் 670 இருக்குது, அதேமாதிரி NTPC பாருங்கள் 9 தான் இருக்குது, ஆனால் இண்டஸ்ட்ரி பாருங்கள் 21.88. நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்க மல்டிபேக்கர் வந்து பாருங்கள் ஒரு பேலலாக போயிட்டுருக்கு. இது வந்து இதில் ஒரு பாசிட்டிவ். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குவார்டர் ஆன் குவார்டர் ரிசல்ட்டு, அதில் வந்து க்ரோத்து பார்த்திங்கன்னா மற்ற கம்பெனின்னு பார்க்கும்போது இவங்களும் வந்து ஒரு க்ரோத்திங் பாத்தில் தான் இருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்டரில் வந்து எவ்வளோ க்ரோத் ஆகிட்டுருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸில் அப்படிங்கிற மாதிரி இருக்குது, அதுவும் நல்லதுதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெப்ட் டு ஈக்விட்டி. இது வந்து ரொம்ப முக்கியம், ஏன்னா பவர் ஜென்ரேஷன் டிரான்ஸ்மிஷன் கம்பெனியில் வந்துட்டு கடன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், ஏன்னா ரெவன்யூ கம்மியாக தான் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு ரீசனபிள் டெப்ட் டு ஈக்விட்டி தான் வச்சுருக்காங்க, 2.28 வச்சுருக்காங்க. மற்றவர்களெலாம் கம்பேர் பண்ணும்போது இதுவுமே வந்துட்டு நம்ம டெப்ட் டு ஈக்விட்டியில் பார்த்தோம், இயர் ஆன் இயரில் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அடுத்தது வந்து பாருங்கள் ப்ரொமோட்டர் ஹோல்டிங். ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கில் வந்து மற்ற கம்பெனியும் கம்பேர் பண்ணும்போது வந்து 46.86 தான் வச்சுருக்காங்க. ஸ்டில் அதுவுமே வந்து நல்லதுதான். அதை ஏன் நம்ம இப்படி பார்க்குறோம் அப்படின்னா, ப்ளஸ் பாருங்கள் பக்கத்துலேயே எவ்வளோ ப்ளஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்போது அதானி பவர் பாருங்கள், 74% வச்சுருந்தாலுமே 23% வந்துட்டு ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்க மல்டிபேயர் பாருங்கள் 46 தான், இதனால் 1.4 தான் வந்துட்டு ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ளஜிங்கும் வந்து ரொம்ப கம்மி, அதனால் இவங்க வச்சுருக்க 46.86 நல்லா தான் இருக்குது. அதுமாதிரி ப்ரொமோட்டர் ஹோல்டிங் சார்ட்டில் வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு 4-5 வருஷமாக இதே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா டிவிடெண்ட் ஈல்டு. டிவிடெண்ட் ஈல்டில் பார்த்திங்கன்னா இந்த பவர் செக்டரில் டிவிடெண்ட் ஈல்டு நல்லா தருது ரெண்டு கம்பெனி என்னென்னு பார்த்திங்கன்னா NTPC-யும் பவர் கிரிட் கார்பரேஷனும், அது ரெண்டுமே கவர்மெண்ட் கம்பெனி. அது இல்லாமல் இந்த ப்ரைவேட்டில் தரதுன்னு பார்த்திங்கன்னா இவங்க தான் வந்து ரொம்ப அதிகமாக தராங்க, 0.8. இது வந்து டிவிடெண்ட் ஈல்டு வந்து அதிகம். இவ்வளோ நேரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்த மல்டிபேக்கர் வேறு எதுவும் இல்லை, அது பேர் தான் வந்து டாடா பவர். டாடா பவர் வந்து உங்களுக்கே தெரியும், டாடா வந்து நல்ல பிராண்டு. அது இல்லாமல் இந்த ஸ்டாக் வந்துட்டு லாஸ்ட்டு 2-3 இயர்ஸாக பார்த்திங்கன்னா 40 ரூபாயில் இருந்தது, இன்றைக்கி அதோட ரேஞ்சு பாருங்கள் 250 ரூபீஸ் அப்படிங்கிற அளவுக்கு போய் நிற்கிது, அதாவது ஒரு 5 மடங்கு வந்து மேலே போய் நிற்கிது. அன்றைக்கி யாராவது வாங்கியிருந்தீங்கன்னா அந்த வாங்கின அமௌண்ட் வந்து இன்றைக்கி வந்து 5 மடங்காக வந்து மாறி இருந்திருக்கும். அது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஃபுல்லாகவே ஈவி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. மொத்த இந்தியாவுக்குமே இந்த ஈவி சார்ஜிங் ஸ்டேஷனில் வந்துட்டு போடணும் அப்படிங்கிறதுல வந்துட்டு இவங்க வந்து ஒரு இதாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து இவங்களோட பாசிட்டிவ் பாயிண்ட்டு. அடுத்தது ஃபுல்லாகவே வந்துட்டு இவங்க ரினியூவல் எனர்ஜியில் வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ப்ரொடியூஸ் பண்ணுற மொத்த கரண்ட்டுமே வந்துட்டு 100% அதில் தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிகிட்ருக்காங்க. இது ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா 200 ரூபா நீங்கள் இருக்கிறது வந்து நாளைக்கு 1000 ரூபா மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் இந்த டாடா பவரில். ஸோ இந்த டாடா பவர் வந்து ஒரு மல்டிபேக்கராக உங்கள் ரேடாரில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட் எல்லாமே என்னோடய தனிப்பட்ட கருத்து. இந்த மல்டிபேக்கராக ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஓன் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸை ஒரு வாட்டி பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரெகுலர் வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா நம்மளோட நோட்டிஃபிகேஷன் பெல்லை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதேமாரி நல்ல கண்டென்ட்டோடு நான் திருப்பி வரேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை.